ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இந்த ஆராதனை நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் நாம் தேவனை உயர்த்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் நம்மளை கைவிட்டாலும் இயேசு என்ன செய்ய மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். He will never let go my hand. உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும், அது பண தேவையா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், டாக்டர் கூட கைவிடலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், உடன் பிறந்தோர் கைவிடலாம், ஆனா ஆண்டவர் கைவிடவே மாட்டார். மனுஷன் எப்படிப்பட்டவேங்கிறத கடந்த நாட்களில் கொரோனா நமக்கு நன்கு போதித்திருக்கிறது. மனுஷன் கைவிட்டு விடுகிற தேவன், கைவிடுகிறதான தேவன். ஆனால் நம்முடைய இயேசு ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட்ட சம்பவங்கள் உண்டு, பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்ட சம்பவங்கள் உண்டு, கணவன் மனைவியை, மனைவி கணவனை விட்டு விலகி போன சம்பவங்கள் உண்டு, நண்பர்கள் ஒருவருக்கொருவர் மாறின சம்பவங்கள் உண்டு, உடன் பிறந்தோர் விட்டு போன சம்பவங்கள் உண்டு. ஆனால் இயேசு ஒரு மனிதனை கைவிட்டதாக சம்பவமும் இல்லை, சரித்திரமும் இல்லை. ஹல்லேலூயா. என் இயேசு ஒரு நாளும் ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல. ஒரு நல்ல பாடல், அருமையான தேவ ஊழியக்காரர் ஜீவானந்தம் அவர்கள் மரித்துக்கத்தனுடைய ராஜ்யத்துக்குள் சென்று விட்டார்கள். பழம்பெரும் மூத்த ஊழியர் அவர்கள். அவர்கள் பிரசங்க பீடத்துக்கு வந்த உடனே டாம்பரினை அடித்து கொண்டு இந்த பாடலை பாடுவார்கள், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட. சந்தோஷமாக அந்த பாடலை பாடிவிட்டு தான் அவர்கள் பிரசங்கத்தை ஆரம்பிப்பாங்க. அருமையான ஒரு பாடல். இப்போ நம்ம ஒரு பாடி கத்திரமயப்படுத்த போகிறோம். இயேசு என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாங்கள் வாழ்க்கை என்னும் படகலை எவ்வளவு காற்றடித்தாலும், எவ்வளவு கடல் பொங்கினாலும், இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாடலாமா? இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும், பெரும் காற்று வீசினும், அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும், பெரும் காற்று வீசினும், அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்றடித்தது, அவர் என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்றடித்தது, அவர் என்னை கைவிடவில்லை. சொல்லுங்க. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும், பெரும் காற்று வீசினும், அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும், பெரும் காற்று வீசினும், அவர் என்னை கைவிட மாட்டார். He will never let go my hand, He will never let go my hand. Though the storm may come and the wind may blow, He will never let go my hand, He will never let go my hand. Jesus will never let go my hand, though the storm may come and the wind may blow, He will never let go my hand. சொல்லுவோமா? இயேசு நம்மை கைவிட மாட்டார். தைரியமா சொல்லுங்க. இயேசு நம்மை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும், பெரும் காற்று வீசினும், அவர் நம்மை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும், பெரும் காற்று வீசினும், அவர் நம்மை கைவிட மாட்டார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார்,
எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார் என்னை பூசி காயங்களாற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார் எரிகோ நகர் வீதிதானே மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார் எரிகோ நகர் வீதிதானே எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார் இயேசு நம்மை கைவிட மாட்டார் இயேசு நம்மை கைவிட மாட்டார் கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் நம்மை கைவிட மாட்டார் கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் நம்மை கைவிட மாட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க இயேசு என்னை கைவிட மாட்டார் வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க ஏமா இயேசு உன்னை கைவிட மாட்டார் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க எப்பா இயேசு உங்களை கைவிட மாட்டாருமா ஆமே நாங்களாம் எவ்வளோ நாள் உங்கள் கூட இருப்போமோ தெரியாது ஆனால் இயேசுனை கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் யார் எவ்வளோ நாள் கேரண்டி சொல்லவே முடியாது ஆனால் இயேசு தாங்க எப்பொழுது நம்ம கூடவே இருக்கிறார் ஆமென் ஆமென் அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு போய்விட்டார்கள் மரணம் அருளை பிரித்து கொண்டு போய்விட்டது ஆனால் இயேசு நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஹல்லேலூயா உலகத்தில் முடிவறிந்த சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணின நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார் ஹல்லேலூயா சில நேரங்களிலே மனிதர்களுடைய அன்பு நமக்கு இருக்கும் ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்காது உதவி செய்யணும்னு ஆசை தான்ப்பா ஆனால் காசு தான்ப்பா இல்லை மனசு இருக்கு பணம் இல்லை நிறைய பேருக்கு பணம் இருக்கு மனசு இல்லை ஆனால் இயேசுக்கு பணம் மனசும் இருக்கு பணமும் இருக்கு ஹல்லேலூயா மனமும் இருக்கு பணமும் இருக்குங்க ஹல்லேலூயா இயேசு உன்னை வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலே உன்னை விடுதலையாக்குற தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா ஒரு பாடல் உண்டு உண்டு அருமையான பாடல் இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் ஹல்லேலூயா நமக்கு ஸ்தோத்திரம் கலங்கிய நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை நீங்கள் தான்ப்பா என் நம்பிக்கை உம்மை என்றி வேறு துணை இல்லை என்று சொல்லி இந்த பாடலை பாடி அப்படியே தேவனோடு கூட இணையப் போகிறோம் ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஆராதிக்கலாமா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா baba shaba karari antarara bala bala ori baba 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 bana mana makarari antarara bala karara bala sharara gala bala 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 oh hallelujah gadam pa ye nambikka உம்மையன்றி வேறு துணையில் நீங்க தாப்பா என் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணையில் கலங்கிய நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு வருபவரே கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு வருபவரே உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் மாறவில்லை நீங்கதாம்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி
பேரு துணை இல்ல சொல்லுங்க அவரை பார்த்து நீங்க தாம்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்ல என்னதாம் இருந்தாலும் எது உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் தேவைகள் அனைத்தையும் சந்திக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவர்கள் தேவையை நினைச்சு நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை கலங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க கர்த்தர் அதை காட்டிலும் பெரியவர் தேவையை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் வருவீர் தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் வருவீர் தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ நீங்க தாம்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை சொல்லுங்க நீங்க தாம்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்ல கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே கலங்கின நேரங்களில் என்னோடு இருப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை நீங்க தாம்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை நம்பிக்கை வேறு துணை இல்லை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் ஆரம்பத்தில் அதான் சொன்னேன் நான் கம்பத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு தாயார் வந்தாங்க அந்த கணவன் இல்லை அந்த அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஆலயத்தின் ஆராதனை சத்தத்தை கேட்டு இயேசு அறியாத ஒரு தாய் தான் அவர்கள் வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் தன்னுடைய பிரச்சனை ஒன்றை சொன்னார்கள் நான் ஒரு நபர் எனக்கு 50,000 ரூபாய் என்னுடைய பணம் அதை எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறார் அதை கடினமாக கேட்க என்னையால் திராணி இல்லை நான் அப்படி கேட்ட பொழுது அவர் உன்னால் முடிந்ததை பார் உனக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார் ஐயா நான் சமுதாயத்தில் மிகவும் ஏழ்மையானவள் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை காவல்துறை என்றெல்லாம் போவதற்கு எனக்கு தைரியம் இல்லை ஐயா நான் என் ரெண்டு பிள்ளைகளோடு கூட எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த பணம் எனக்கு வேண்டும் ஐயா நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் அந்த பணம் எனக்கு எப்படியாயிலும் வேண்டும் ஜெபியுங்கள் என்று சொல்லி வந்தார்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னோம் வாரத்தோடு கூட ஜெபித்தோம் நிச்சயமாக உங்கள் பணம் உங்களுக்கு கிடைக்கும் அம்மா நீங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறீர்கள் தொடர்ந்து நம்பிக்கையாயிருங்கள் நிச்சயம் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ரெண்டு வாரம் தொடர்ந்து வந்தார்கள் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்தோம் 3வது வாரத்தில் அவர்கள் சாட்சி சொன்னார்கள் ஐயா என்னை கூப்பிட்டு கொடுத்தார் ஐயா நான் தேடி போகவே இல்லை கூப்பிட்டு இந்த அம்மா உன் பணம் என்று சொல்லி 10 ரூபாய் கூட எடுத்துக்கொள்ளாதபடி 50,000 ரூபாயும் என் கையில திருப்பி தந்து விட்டா இயேசுதாயா எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி ஹாலேலூயா இனி இது போல எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும் என கண்பானவர்களே நீ கலங்கி போன நேரங்களில் உதவி இல்லாத நேரங்களில் துணையை எதிர்பார்த்திருக்கிற நேரங்களில் மனித துணையை அல்ல பரலோகத்தின் தேவனே உனக்கு துணையாக வருவார் உன் ஆபத்திலே உன் பலவீனமான நேரத்திலே ஒன்றுமில்லாத நேரத்திலே உதவியற்ற நேரத்திலே உதவி செய்கிறவராக உனக்கு வருவார் ஹல்லேலூயா
மனிதனின் யோசனையில் மனமடிவடைவதில்லை நீர் எந்தன் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கில்லை மனிதனின் யோசனையில் மனமடிவடைவதில்லை நீர் எந்தன் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கில்லை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு வருபவரே உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை நீங்க அந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க நம்பிக்கை வேறு துணையில்லை நீங்கதாம்பா நம்பிக்கை மயன்றி வேறு துணையில்லை நீங்கதாம்பா என் நம்பிக்கை இயேசுபாவை பார்த்து சொல்லுங்க என்னை விட்டு போயிட்டாங்க எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க ஆண்டவரே ஆனா நீங்க என்ன மறக்கல அன்னைக்கும் மறக்கல இப்பவும் மறக்கல இனிமேலும் மறக்க மாட்டீங்கப்பா நீங்க எனக்கு போதும் நீங்க என் கூட இருந்தாலே எனக்கு எல்லாமே நன்றாக நடக்கும் நீங்க என் பார்த்து என்னை பார்த்துக்குவீங்க குடும்பத்தை பார்த்துக்குவீங்க பிள்ளைய பார்த்துக்குவீங்கப்பா ஆண்டவரே என் எதிர்காலத்தை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன் என் பிள்ளையோட எதிர்காலத்தை குறிச்சு கவலைப்பட மாட்டேன் நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் God bless you